வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஈஸி ப்ரோ. நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபிஎல் பத்தி. ஐபிஎல் பத்தி தாங்க. இந்த ஐபிஎல் 2019 ஃபைனல் போட்டி பக்காவாக ஃபிக்ஸிங் செய்யப்பட்டதுன்னு எப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஐபிஎலோட ஃபைனல் போட்டி சிஎஸ்கே டீமோட நம்ம கேப்டன் தல தோனி ரன் அவுட் கொடுக்க வருஷம் ஐபிஎலோட ஃபைனல் போட்டி நேற்று தாங்க ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அதில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் மும்பை டீமுக்கும் பல பரீட்சை நடந்துச்சு. அதில் மும்பை டீம் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி அவங்க 149 ரன் எடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி ஆடின நம்ம சென்னை டீம் ஒரு பக்கம் விக்கெட்டுகளை பறிக்கொடுத்து மறுபக்கம் வாட்சன் நங்கூரம் விட்டு ஆடினாங்க. 4வது விக்கெட்டுக்கு வாட்சன் நம்ம தலை கேப்டன் கூட ஜோடி சேர்ந்தார். பிறகு போட்டி எந்த திசையில் போனாலும் அதை தன்னோட டீமுக்காக திசை திருப்புற திறமையை பெற்றிருக்காரு நம்ம தோனி. அதனால் அவர் களத்தில் நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எதிரணிக்கு ஆபத்தானதுன்னு ரசிகர்கள் உணர்ந்து உற்சாகத்தோடு இருந்தாங்க. ஸ்டேடியமே பார்த்தீங்கன்னா தோனி தோனி தோனின்னு தாங்க உணர்ச்சி பெருக்கோட கோஷமிட்டே இருந்துச்சு. பிறகு தோனி ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவதற்கான முன்னெச்சரிக்கையோடு முதல்ல சில பாலை சந்தித்தார். அதன் பிறகு தோனி 2 ரன்கள் எடுத்திருந்த போது ஒவ்வொரு த்ரோவை பயன்படுத்தி 2 ரன் ஓட ட்ரை பண்ணார். அப்போ லாங் அப் சைடில் பாலை பிடிச்சி நம்ம யங் பிளேயரான இசான் கிஷன் சரியாக குறி வச்சு நேராக ஸ்டெம்பில் எரிஞ்சார். இதையடுத்து 3rd அம்பியருக்கு அப்பீல் செய்யப்பட்டிருந்துச்சு. 3rd அம்பியர் ரிப்ளை பண்ணி பார்த்தபோது தோனி கிரேஸில் பேட்டை வச்ச தருணமும் பால் ஸ்டெம்பில் பட்ட தருணமும் ஒரே மாதிரியே இருந்துச்சு. ஆனால் ஒயர்ட் ஆங்கிளில் பார்த்தபோது கிரேஸோட நுனி பகுதியில் பேட்டை தொட்ட போது தான் பால் ஸ்டெம்பில் பட்டது தெரிய வந்துச்சு. ரொம்ப நேரம் யோசனைக்கு பிறகுதான் 3rd அம்பியர் தோனிக்கு அவுட் கொடுத்தாரு. ஆனால் சந்தேகம் இருந்தால் அதனுடைய பலன் பேட்ஸ்மேனுக்கு தான் போக வேண்டும் என்பது கிரிக்கெட்டோட விதிமுறை. இதை மீறி 3rd அம்பியர் தோனிக்கு அவுட் கொடுத்தது சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதில் ஒருத்தர் 3rd அம்பியர் பணத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததா அது கிடைச்சதும் தோனிக்கு அவுட் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு. இது ஐபிஎல் இல்லை, பணம் மற்றும் திறமைக்கும் நடுவேயான லீக் போட்டி. கடைசியில் பணம் தான் ஜெயிச்சிச்சுன்னு சொல்கிறாரு அவர். ஐபிஎல் ஃபைனலில் 110% ஃபிக்ஸ் செய்யப்பட்டிருக்கு. தோனி ரன் அவுட்டை பெருசாக பேசுகிறவங்களை நினச்சி வருத்தப்பட்டார். சென் வாட்சன் வேணும்னே ரன் அவுட் ஆனார். ஹர்பஜன் சிங் நல்லாவே பேட்டிங் பண்ணக்கூடியவர், ஆனால் அவருக்கு பதிலாக கடைசியில் தாகூரை பேட்டிங் செய்ய அனுமதிக்கப்பட்டார். இதனால் 5 மணி நேரம் வீணாயிடுச்சுன்னு அவர் சொல்கிறாரு. ஃபைனலாக இந்த ட்ரிப்பில் தோனியோட அவுட் ரன் அவுட்டே கிடையாது. இதை டிவி வர்ணனையாளர்கள் கூட சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.